கங்கை கொண்ட சோழன் பாகம் ஒன்று அத்தியாயம் ஐம்பது அந்த அகலமான மாட்டு வண்டியில் குறுக்கும் நெடுக்குமாக மரக்கட்டைகள் அடிக்கப்பட்டு கட்டம் கட்டமாக பிரிக்கப்பட்டிருந்தன ஒவ்வொரு கட்டத்திலும் மரப்பெட்டிகள் இறக்கப்பட்டிருந்தன அந்த மரப்பெட்டிக்குள் தைல ஜாடிகளும் மருந்து கூடைகளும் அசையாமல் வைக்கப்பட்டன தைல ஜாடியை சுற்றி கயிறாலும் வைக்கோலாலும் அடிபடாமல் மெத்தென்று இருக்க ஒரு வகை செய்யப்பட்டிருந்தது ஞானசம்பந்தன் வண்டியின் மீது தாவி ஏறினான் என்னென்ன ஏற்றியிருக்கிறாய் சொல் என்று மனைவியை பார்த்து கேட்டான் மனைவி ஓலையை உருவி படிக்கத் துவங்கினாள் பஞ்சாங்க தைலம் பத்து தூணி வாசனாதி ஏரண்ட தைலம் ஆறு தூணி உத்தம கர்ணாதி தைலம் எட்டு தூணி சரி மிக சரியாக இருக்கிறது பில்வாதி கிருதம் பத்து பத்து வடகம், திருவாதி லவிமலை சுனேத்ரி ஆறு பதகு தாமராதி பத்து பதகு வஜ்ரகல்பம் இருபது பதகு கல்யாண லவண்யம் நாலு பதகு நாகரத்தினம் சொல்ல சொல்ல சம்பந்தன் ஒவ்வொன்றையும் தொட்டு பார்த்து சரி பார்த்து கொண்டான் வண்டியை விட்டு கீழே இறங்கினான் இதே அளவு இதே இன்னொரு மாட்டு வண்டியிலும் மருந்து கூடைகளும் தைல ஜாடிகளும் அசையாது இருக்க சட்டம் செய்யப்பட்டு மிக காளைகள் அவற்றை இழுக்கும்படி செய்யப்பட்டு நகர தயாராக இருந்தது தலைமை மருத்துவர் வீட்டு வாசலில் எல்லோரும் கூடியிருந்தார்கள் நேற்றைக்கு திருமணம் முடித்து இன்றைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பெண்ணை போருக்கு அனுப்புகிறாய் என்ன உன் தலையெழுத்து ஒரு வயதான கிழவி தலைமை மருத்துவரை பார்த்து அழுத்து கொண்டாள் தலைமை மருத்துவர் முகம் கிடந்தது அவளுக்கு ஆயுசு கெட்டியம்மா நல்லபடியாக போய் வருவாள் போய் கங்கை நீரை கொண்டு வருவாள் இத்தனை சட்டங்களுக்குள் ஆடாமல் அசையாமல் பல தவளைகளில் கங்கை நீர் வரும் வடக்கே இருக்கும் ஊர்களை பற்றி பல கதைகள் சொல்லுவாள் உடுப்புகள் வாங்கி வருவாள் நகைகள் வாங்கி வருவாள் அப்பொழுது வந்து அவளை பார் என்ன கொண்டாட்டமாக இருப்பாள் என்று எல்லோரும் தான் வைத்தியருக்கு மகளாக பிறக்கிறார்கள் இவள் அதிர்ஷ்டக்காரி அரசாங்கத்துக்கு வேண்டிய ஒரு இளைஞனை மணமகனாக பெற்றாள் இப்பொழுது அவன் அரசாங்க அதிகாரி அரசாங்க அதிகாரியின் மனைவி என்றால் இங்கும் அங்கும் ஓடத்தான் வேண்டியிருக்கும் உட்கார்ந்து கொண்டு ஆடு புலி ஆட வசதி இருக்காது உங்கள் வாழ்க்கை வேறு அவள் வாழ்க்கை வேறு அவள் வென்று வருவாள் கவலைப்படாதே வேறொரு கிழவன் மிக திடமாக சொன்னான் அதை கேட்டதும் தலைமை வைத்தியருடைய முகம் மலர்ந்தது ஞான சம்பந்தனின் மனைவி நாகரத்தினத்துடைய தாய் தன் மகளை அணைத்துக்கொண்டாள் நாகரத்தினமும் தாயை தழுவிக் தழுவிக்கொண்டாள் கணவனோடு போகிறாய் ஜாக்கிரதையாக இரம்மா கண்ட இடத்தில் கண்ட நேரத்தில் அருகே படுத்து விடாதே எப்படி போகிறாயோ அப்படியே வா வந்த பிறகு சகலமும் வைத்து கொள்ளலாம் உனக்கும் சிறுவயது அவருக்கும் சிறுவயது குழந்தையை பெற்றுக்கொண்டு வராதே நல்ல அனுபவங்களை பெற்றுக்கொண்டு வா என்று காதோரம் சொன்னாள் தாய் நன்றியாக தன் அம்மாவை மகள் இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டாள் அந்தனரான நீங்கள் இங்கு வந்து மருத்துவம் கற்றது சந்தோஷமாக இருக்கிறது எனினும் எங்கள் குலத்து பெண்ணையே மணந்து கொண்டு எங்களில் ஒருவராக மாறினீர்களே இது மிகப்பெரிய செயல் இதனால் எங்கள் மருத்துவர் குலம் உயர்ந்தது அரசர் கூப்பிட்டால் போக வேண்டும் வைத்தியம் செய்ய வேண்டும் உடனே வெளியேற வேண்டும் என்றுதான் இருந்தோம் ஆனால் இப்பொழுது எங்களுக்கு கூடுதலாக ஒரு மரியாதை வந்துவிட்டது என்றார் ஒரு வைத்தியர் அரசரிடம் போய் நிறைய ஆதர சாலைகள் அமைக்க வேண்டும் என்று கேட்போம் ஒவ்வொரு வீடாக போய் வைத்தியம் செய்வதற்கு பதிலாக ஆதர சாலைக்கு வந்துவிடு அங்கேயே இரு என்று நோயாளிகளை ஒரு இடத்திலேயே வைத்து நாம் வைத்தியம் செய்யலாம் மழைக்கோ வெயிலுக்கோ பயப்படாமல் ஓடுகள் வேய்ந்த உயர்ந்த கூரைக்கு கீழே நிம்மதியாக மருத்துவம் செய்யலாம் என்று ஞானசம்பந்தன் பேசினான் ஆமப்பா மழை என்று வந்துவிட்டால் என் வீட்டில் கைப்பிடி மருந்து கூட அரைக்க முடியாது நல்ல வீடு இல்லையே என்று மிகப்பெரிய வருத்தம் எனக்கும் உண்டு இந்த குறையெல்லாம் உன்னால் தீரும் ஞானசம்பந்தா என்று ஒருவர் சொல்ல அவன் அவரை தீர்க்கமாக பார்த்தான் நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது நமக்காக இல்லை வைத்தியம் என்ற விஷயத்திற்காக அரசரிடம் இது பற்றி கேட்கிறேன் சமயம் வரும்பொழுது நாம் ஒட்டுமொத்தமாக போய் இதை பற்றி பேசுவோம் என்றான் ஞானசம்பந்தன் ஞானசம்பந்தா அங்கிருந்து வெறும் பாத்திர பண்டங்கள் எடுத்து வராதே மருந்துகள் எடுத்து வா அது மிக முக்கியம் மருந்துகளுக்கு உண்டான மூலிகை செடிகளையும் எடுத்து வா அதுவும் முக்கியம் என்று ஒருவர் சொல்ல அவரை அருகே போய் ஞான சம்பந்தன் கட்டி தழுவி கொண்டான் நல்ல நேரம் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது சூரியன் மேலே எழ நிழல் கீழே விழ அந்த நிழலை உற்று கவனித்து இப்போது கிளம்பலாம் என்று கையசைத்தார்கள் பெண்கள் குழவையிட்டார்கள் மாட்டு வண்டிகள் மெல்ல நகரத் துவங்கின ஆறு மாட்டு வண்டிகளும் முன்னே போக பிறகு கோவேறு கழுதைகளும் சிறிய குதிரைகளும் பின்னே போக கணவனும் மனைவியும் ஊரை வணங்கிவிட்டு கைகோர்த்து கொண்டு நடந்தார்கள் அவர்களுக்கு உண்டான குதிரைகள் முன்னே கொண்டிருந்தன போர் என்றால் நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது போனவர்கள் ஊத்தை அடையாமல் வரவேண்டுமே என்ற கவலை இருக்கிறது போய் வெற்றி பெற்று வந்தால் சோழ தேசத்தை வளமாக்கி விடுவார்கள் என்ற சந்தோஷமும் இருக்கிறது நீங்கள் சொன்னது போல நல்ல மூலிகை செடி இங்கு வந்தால் மூலிகை தோட்டம் வைத்து பயிர் செய்தால் எவ்வளவு பிரமாதமாக இருக்கும் சோழ தேசத்தில் நோயே இல்லாது செய்துவிடலாமே என்று ஒரு வைத்தியர் சொல்ல எல்லோரும் ஆராவரித்தார்கள் ராஜேந்திர சோழர் வாழ்க என்று கூவினார்கள் யுத்தம் என்பது ஒரு தேசத்தை புரட்டி போடுகிற விஷயம் இங்கே புரட்டி போடுகின்ற ஆயுத்தங்கள் மிக தெளிவாக சுத்தமாக நடந்தேறின பிறகு என்னவாயிற்று என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்